அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். அல்லா 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 யா இலாஹி ஹர் ஜகா தேரி அதா கா சாத் ஹோ யா இலாஹி ஹர் ஜகா தேரி அதா கா சாத் ஹோ ஜப் படே முஷ்கில் ஷே முஷ்கில் புஷா கா சாத் ஹோ அல்லா 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 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஹிஸ்பில்லாஹ். பெருந்து கொண்ட பெரியவர்களே, அன்பான ஜமாத்தினர்களே, என் தாய் தமிழ் உறவுகளே, உதயமான இந்நன்னாளை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பொன்னாளாக அமைத்திடுவானாக. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அகுலு சுன்னத் ஜமாத்திலே நிலை பெறவும் நிலைத்து இருக்கவும் வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்கிடுவானாக. ஏழு விஷயங்கள் என நமது சொற்றொடரிலே 11வது வாரமான இன்று நாம் தெரியவிருக்கிற தலையங்கம், இந்த வாரத்தினுடைய தலையங்கம் அல் குர்ஆனுடைய ஏழு வழிச்சாலைகள். அன்பர்களே, நான்கு வழிச்சாலைகள் நாம் பார்த்திருப்போம், அதிலே பயணித்தும் இருப்போம். இது என்ன ஏழு வழிச்சாலைகள், செவன் ட்ராக் அப்படின்னு கேட்குறீங்களா? குர்ஆனுடைய போங்கு, குர்ஆனுடைய பயணம் என்பது ஏழு விதமான பாதைகளிலே அது பயணிக்கிறது. குர்ஆன் இறக்கி அறிவித்த விதமும் குர்ஆனுடைய அந்த கட்டளைகள் அனைத்துமே, நீங்கள் எந்த ஆயத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 6666 ஆயத்துகளில் இந்த ஏழு விதிமுறைக்கு உட்பட்டு, இந்த ஏழு பாதைக்கு உட்பட்டு தான் குர்ஆனுடைய வாசகங்கள் பயணிக்கும். இதை விடுத்து வேறு கருத்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அன்பிருக்கினியவர்களே, ஏழு வழி பாதைகள் என்னவென்றால், ஒன்று ஜாஜிர், அல்லாஹு அன்போடு எச்சரிக்கை செய்யக்கூடிய சில வசனங்கள், இதை செய்யாதே அதை செய்யாதே தவிர்ந்திருங்கள் என்று. இரண்டாவது ஆமிர், இதை செய்யுங்கள், இதை செய்வதனால் நன்மை உண்டு என்று அல்லாஹுடைய ஆணை பிறப்பித்தல். மூன்றாவது ஹலாலான விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஆகுமாக்கி இருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு ஆகுமாகும் என ஆகுமாக்கப்பட்டவைகள். நான்காவது ஆகுமாக்கப்படாதவைகள், தடுக்கப்பட்டவைகள், அது செய்தால் பாவம், மிக பெரும் குற்றம் என போதிக்கிற ஹராமான சில கட்டளைகள். ஐந்தாவதாக முஹ்கமான ஆயத்துகள், அதனுடைய வாசகம் பார்த்தால் புரியும். அரபு பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு அதனுடைய விளக்கத்தை நமது இமாம் பெருமக்களும் விளக்கம் அளிப்பார்கள். இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் முஹ்கமான ஆயத்துகள், முஹ்கமாத் என்பதாக சொல்லப்படும். ஆறாவது இதற்கு எதிர்ப்பதமான முத்தஷாபிகான ஆயத்துகள், முத்தஷாபிகான ஆயத்துகள். இந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் முஃபஸ்ஸிரீன்களே அதற்கு விளக்கம் சொல்லி, அல்லாஹு ஆலம் பி முராதிஹி, இதனுடைய நோக்கத்தை அல்லாஹுவே நன்கறிந்தவன். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா இன்சாத், இதுபோல எழுத்துகளில் தொடங்கக்கூடிய
சூறாக்கள் நிறைய உண்டு. இவைகளெல்லாம் முத்தஷாபிகான ஆயத்துகள், முத்தஷாபிகாத். இதனுடைய விளக்கமே அல்லாஹு அலம் இமுராதிகி அப்படின்னு முஃபஸ்ஸிரீன்கள் மரியாதை நிமித்தமாக பயன்படுத்தக்கூடிய வாசகம் இது. இதனுடைய விளக்கம் முற்றும் அறிந்தவன் அல்லாஹ் என்பதாக இறைவனிடத்தில் பொறுப்பு சாட்டி விடுவார்கள். இதை நம்புவது, இதை உளப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக ஏற்று ஈமான் கொள்வது ஒரு மூமினுடைய பண்பாடு. ஆராய்ச்சிங்களா, ஏழாவது அம்சால் உதாரணங்கள், ஓமானங்கள். இந்த வரலாற்று பின்னணியை கூறி இதுவெல்லாம் நமக்கு உதாரணம். இந்த உதாரணத்தை கொண்டு பாடமாகவும் நம் வாழ்க்கையில் படிப்பினைகளாகவும் பெற வேண்டும். ஆக அன்பிருக்கினியவர்களே, இந்த ஏழு வழிதான் அல் குர்ஆனுடைய வழி. இந்த செவன் ட்ராக்ல தான் இந்த 6266 வசனங்களும் பயணிக்கின்றது. ஆக இந்த ஏழை பாதைகளை விடுத்து குர்ஆன் நமக்கு எதையும் நமக்கு போதித்து விடவில்லை. ஆக இந்த ஏழு வழிகளை குறித்து தான் இந்த வாரம் நாம் தெரியவிருக்கிறோம். முதலாவது நாளான இன்று ஜாஜிர். ஜாஜிர் என்றால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம்மை இதை செய்யாதீர்கள், இதுவெல்லாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, இதை செய்தால் குற்றம், இதை செய்துவிட்டால் நீங்கள் பாவத்தில் நீங்கள் திளைத்து விடுவீர்கள், பாவத்திற்குள்ளா உள்ளில் நீங்கள் சிக்கி தவித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் நம்மை ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எறிவது என்று சொல்லுவார்களா என்ன, அதுபோல ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லிவிடுவான். தக்ரபு ஜினா, ஜினாவின் நீ செய்யாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள் என குர்ஆன் சொல்லவில்லை. விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதே அப்படிங்குது. அப்படின்னா விபச்சாரம் செய்வது என்பது அது இரண்டாவது பட்சம் என்றாலும், முதலாவது அதனுடைய முன்னேற்பாடுகளாக அந்த பார்வை பார்ப்பது, இச்சையோடு காமத்தோடு பார்ப்பது, உணர்வோடு அந்த இச்சையோடு பேசுவது பழகுவது, இதையே நீ தவிர்ந்து கொள் என்று அல்லாஹ் நம்மை எச்சரிக்கை விடுகிறான். ஒன்றுன்னு போட்டால் தானே ரெண்டு மூணு நாலுன்னு போய்கிட்டே இருக்கும். ஒன்றே தேவையில்லை அப்படின்னா ஆரம்பத்திலே அல்லாஹ் சற்று மூடிட்டான். அது மாதிரி இதெல்லாம் நீங்கள் செய்யாதீர்கள். தாவனும் அழல் பிரிவத்தக்கோ வலா தாவன அழல் இஸ்மி வல்லுதுவான், பாவமான காரியத்தின் பக்கம் துணை போகாதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை விளக்குவதுண்டு. இதுதான் ஜாஜிர், இதை செய்யாதீர்கள், இது வேண்டாம் என நம்மை எச்சரிப்பது. வலா, நீங்கள் உங்களுடைய கரங்களை அழிவின்பால் நீங்கள் போட்டு விடாதீர்கள் என. இதுபோல திருவசனங்கள் குர்ஆன் ஷரீஃபிலே நெடுக உண்டு, நாம் பார்த்திருக்கலாம். இவைகள் எல்லாம் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு அபாய ஒளியாக, இதெல்லாம் நீங்கள் செய்வது உங்களுக்கு ஹராம், உங்களுக்கு தடையாக பட்டிருக்கிறது, இது வேண்டாம் என அல்லாஹ் நம்மை அன்போடு எச்சரிக்கையோடு அல்லாஹ் உணர்த்துவான். அதே போலத்தான் யாயுள்ளதீன் ஆமுல்லா தக்கூனு கல்லதீன் ஆத மூசா. ஒரு பெற்றவர்கள் பிள்ளையை பார்த்து சொல்வதை போல, நீ அந்த பசங்க கூட சேராத, இந்த பிள்ளைங்க கூட சேராத அப்படின்னு தீய பழக்க வழக்கங்களை முளையிலே ஒரு தாய், ஒரு பெற்றவர்கள் கிள்ளி எறுவதை நாம் எப்படி வளர்க்கிறோமோ நம்முடைய பிள்ளைகளை, அதே போல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஈமான் கொண்ட மக்களே இதே போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான் நம்மை. யார மாதிரி மூசா நபிக்கு நோவினை செய்தார்களே அப்பேற்பட்ட யஹூதி நசுரானிகளை போல. யாய்குள்ளதி நாமளா தக்குனு கல்லதீன் ஆத மூசா ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு. என அல்லாஹ் நம்மை அன்போடும் அதே சமயத்தில் எச்சரிக்கையோடும் அல்லாஹ் நம்மை எச்சரிப்பான். இமான் கொண்ட மேன்மக்களை, விசுவாசிகளை, நீங்கள் மூசா நபிக்கு துரோகம் நோவினை செய்த மக்களை போல நீங்கள் ஒருகாலமும் வாழ்ந்து விடாதீர்கள். அவர்களது வழிமுறையின்படி நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் சென்று விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவர்கள், ஆழ்படுத்தப்பட்டவர்கள். எனவே அவர்களைப் போல நீங்கள் ஆகாதீர்கள் என நம்மை அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதுபோல எச்சரிக்கிற வசனங்கள் குர்ஆன் ஷெரீஃபிலே ஏராளமுண்டு. ஆக அன்பிருக்கிறவர்களே, அல் குர்ஆனது ஏழு வழி சாலைகளில் முதலாவது அல்லாஹ் எச்சரிக்கை விதமாக சில வசனங்களை சொல்லுவான். அதுவாகும் இன்ஷா அல்லாஹ். இனி எஞ்சியிருக்கக்கூடிய பாதைகளில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணத்தை தொடர்வோம். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஏவினானோ அதை ஏவலை நாம்
வழிபட்டும் இதையெல்லாம் அல்லாஹ் தடுத்தானோ அதை விட்டு தவிர்ந்து வாழ்ந்திடவும் வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்கிடுவான்.